லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எங்கள்கிட்ட வண்டி இருக்குது. ஸ்கூட்டி பேப்பிள்லேருந்து ஆக்சி பார்த்தீங்கன்னா, பல்சரு, சைனு, ஹீரோ ஹோண்டா, பிளாட்டினா, CD100. இன்னும் இது ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா, காலேஜ் பசங்கள் இளைஞர்களுக்கு தகுந்த மாதிரி R15, M4, V3, பல்சர், KTM, டூக்கு, RC இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் எங்கள்கிட்ட வண்டி இருக்குது. KTM RC 200 லேட்டஸ்ட் மாடலு, 21 மாடலு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5000 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் ஓடிருக்கோம். KTM 200 RC 19 மாடலுங்க. இது டியூக்கு 200, இதுவும் லேட்டஸ்ட் மாடல் தான். உங்களுக்கு ஷோரூம் பீஸ் அதே மாதிரி இருக்கும். இது டியூக் 125ங்க, 22 மாடலு. டியூக் 125ங்க, இது 18 மாடலு. இது R15 M4 லேட்டஸ்ட் மாடலு, புது வண்டிங்க. ஷோரூம் கண்டிஷன் அப்படியே இருக்கும். இதுங்க V3 2020 மாடல். இந்த வீடியோ பார்த்துட்டு எங்கள்கிட்ட வந்து வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஆஃபராக 5 லிட்டர் பெட்ரோல் நாங்கள் ஃப்ரீயாக போட்டு கொடுப்போம். ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சொன்ன மக்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குமாரபாளையம் ஷூட்டில் தான் இருக்கும். ஆக்சுவலாக இருக்க கன்சல்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ஆட்டோ கன்சல்ட்டிங்னு சொல்லிட்டு. ஸோ இது எங்கே இருக்கப்படும் வந்து பார்த்தீங்கன்னா, குமாரபாளையம் ஸ்டார்டிங் ரோட்லேயே இருக்குது. ஸோ இங்கே வந்ததுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரீசன் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதோ பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து KTM லவர்ஸ்க்கு என்ன ஒன்று உண்டான பைக்ஸ், அதுக்கப்புறமே ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் மற்ற எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன 200 ஸ்டார்ட் பண்ணி 125, 250, 200, KTM RC 200, 2022 மாடல் முதற்கொண்டு உங்கள்ட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் கலெக்ஷன் பைக்ஸும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா ஸ்கூட்டி ஐட்டம்ஸ், மிட்ரேஞ்சு, லோ பட்ஜெட் ஏகப்பட்ட விஷயம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்து வந்திருக்கோம். ஸோ அதனால் இவங்க ராயல் கன்சல்ட்டிங்கில் என்ன கலெக்ஷன் ஆஃப் பைக்ஸ் இருக்காது, என்ன ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ எடுக்க வரதுக்கு முன்னாடி ஆஃபர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 லிட்டர் பெட்ரோல் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே என்னென்ன இஎம்ஐ ஆப்ஷன் எல்லாமே வீடியோக்கு போய் தெரிஞ்சிக்கலாம். நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னோட நேம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது KTM RC 200 லேட்டஸ்ட் மாடலு, 21 மாடலு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5000 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் ஓடிருக்கோம். இது வந்து ஒரு 70,000-80,000 இன்சியல் அமௌண்ட்டு கட்டினீங்கன்னா நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் லோனில். இது ஒரு 5000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கும். வண்டி வந்து ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. 43 மேட்டுப்பாளையம் வண்டி, 200 RC 19 மாடலுங்க. இது உங்களுக்கு வந்து 90-95 வரைக்கும் எடுக்கலாம். இதுவும் உங்களுக்கு 70-80 கட்டினீங்கன்னா லோன் போட்டு எடுத்துக்கலாம், ரெடி காசுலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு 60 கோயம்புத்தூர் வண்டி. இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 19 மாடல், ஆனால் மைலேஜ் கம்மியாக தான் ஓடி இருக்குது. 15,000 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓடி இருக்குது. வண்டி குட் கண்டிஷனில் இருக்குது. உங்கள் மனசு பிடிச்ச மாதிரி இந்த வண்டி இருக்கும். இது டியூக் 200 21 மாடலு, மைலேஜ் கம்மியாக தான் ஓடி இருக்குது. ஷோரூம் பீஸ் அப்படியே இருக்குது உங்களுக்கு. இது வந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் வரும். நீங்கள் வந்தீங்கன்னா 95 கூட வண்டி எடுத்துகிட்டு போகலாம், லோன் போட்டுக்கலாம். ஒரு 80,000 ரூபா கட்டினீங்கன்னா லோன் போட்டுக்கலாம். இது டியூக் 125ங்க, 22 மாடலு. இது வந்து உங்களுக்கு மைலேஜ் ஒரு 4000 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓடி இருக்கும். ஷோரூம் பீஸு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. வண்டி தெளிவாக இருக்கும். ஆயில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். மற்ற எந்த சில்லற செலவாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவோம், பார்த்து கொடுத்துருவோம். இது 165க்கு உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம் ரேட்டு. வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம். டியூக் 125ங்க, இது 18 மாடலு. உங்களுக்கு அது 150 வரைக்கும் வருது. வந்தீங்கன்னா ஒரு 145க்கு ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம். அது வண்டி குட் கண்டிஷனில் தான் இருக்குது. அது லோன் போட்டுக்கலாம். நீங்கள் அது 70 ரூபா போட்டிங்கன்னா அதுவும் நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துருவோம். பல்சர் 200ங்குது, 19 மாடலு. அது இன்றைக்கி 120 வரைக்கும் போகுது. நாங்கள் உங்களுக்கு வந்து 115 இந்த மாதிரி ரேட்டுக்கு உங்களுக்கு நாங்கள் குறைச்சி பண்ணி கொடுப்போம். அதுவும் நீங்கள் லோன் போடுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 60,000 ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு லோன் போட்டுக்கலாம். M4ங்குது, R15 M4 லேட்டஸ்ட் மாடலு, புது வண்டிங்க. ஷோரூம் கண்டிஷன் அப்படியே இருக்கும். இது வந்து உங்களுக்கு 2,10,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும். வந்தீங்கன்னா இன்னும் குறைச்சி எடுத்துக்கலாம், 2-5 கிலோ எடுத்துக்கலாம். இதுங்க V3 2020 மாடல். இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும், ஆனால் வண்டி குட் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் இது லோன் போகிறதா இருந்தால் லோன் போட்டு எடுத்துக்கலாம், ரெடி கேஷ்னாலும் கொடுத்து எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஒரு 165 இந்த மாதிரி வரும். R15 V3 18 மாடலுங்க இது. இது ஒரு 15,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 145 அளவுக்கு வருது. ஆனால் 140க்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம். வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம். பல்சர் 125 இது,
இது வந்து 2000-3000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இது புது வண்டி, உங்களுக்கு வந்து இது வந்து 1-10 வரைக்கும் வரும், வந்தீங்கன்னா குறைச்சி கொடுக்கலாம். 2017 மாடல், ஒரு 18000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இது 1-10 ரேட்டு சொல்கிறோம், வந்தீங்கன்னா 1-5 எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு வாமலூர் வண்டி, தருமபுரி வண்டி. இது இதனோட விலை வந்து 1-10 வரைக்கும் வருது, வந்தீங்கன்னா 1-5 ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம். எஃப்ஜெட் V3 இது 19 மாடலு, மைலேஜ் வந்து இது உங்களுக்கு ஒரு 13 தான் ஓடி இருக்கும். குட் கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 85-90 வரைக்கும் ரேட்டு வரும், 90,000 முடிக்கலாம். புல்லட்டு 350 இது, கிளாசிக்கு 18 மாடலு. இது நாமக்கல் வண்டிங்க, உங்களுக்கு வந்து இது 1-60 வருது, வந்தீங்கன்னா ஒரு 1-57 இந்த மாதிரி ரேஞ்சில் ஃபைனல் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம். அப்பாச்சி 4Bங்க 160 டபுள் டிஸ்க்கு, இது வந்து 93 வரும், வந்தீங்கன்னா 90 ஃபைனல் பண்ணலாம். அப்பாச்சி இது 164V தாங்க, இதுவும் லேட்டஸ்ட் தான், 20 மாடலு. உங்களுக்கு வந்து இதுவும் 93 வரும், 90 ஃபைனல் பண்ணலாங்க. அடுத்து மாட்ஸோ இது அப்பாச்சிங்க 160 RTR லேட்டஸ்ட்டு ஸ்பெஷல் எடிஷன், அது 21 மாடலு. உங்களுக்கு இது வந்து 1-2 வரும், நான் உங்களுக்கு ஒரு 95 ஃபைனல் பண்ணலாம். இது R15 19 மாடலு, ஃப்ரண்ட் பேக் டயர் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குது, ஷோரூம் கண்டிஷன் அப்படியே இருக்குது, மைலேஜ் கம்மியாக தான் ஓடி இருக்குது. இது வந்து உங்களுக்கு 1-57 வரும், உங்களுக்கு வந்து 1-52 பண்ணலாம், ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம். 25ங்க 20 மாடலு, உங்களுக்கு 1-56 வரும், உங்களுக்கு வந்து 1-52 ஃபைனல் பண்ணலாம். இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் வண்டி, TN54. இது TN34 திருச்செங்கோடு ரிஜிஸ்ட்ரேஷன், பல்சர் 160 இது, புது வண்டிங்க, 21 மாடலு. மைலேஜ் வந்து ஒரு 5000 கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது, ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே இருக்குது, நல்ல வண்டி. உங்களுக்கு வந்து இது 125,000 வரும், உங்களுக்கு 1-22 ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம். பார்க்குற வண்டி பல்சர் 135 2010 மாடல். நாங்கள் இதெல்லாம் எடுத்து இப்போ எல்லாம் இன்ஜின் வேலையெல்லாம் செஞ்சு பெயிண்டிங் எல்லாம் பண்ணி குட் கண்டிஷனில் வச்சுருக்கிறோம். இது வந்து 35,000 வரைக்கும் விலை போகும், நாங்கள் வந்து 30,000 ஃபைனல் பண்ணி கொடுப்போம். இது நீங்கள் பார்க்குறது யூனிகான் 150cc 16 மாடலுங்க, இது வந்து உங்களுக்கு வந்து 73 வரும், நாங்கள் ஒரு 70 ஃபைனல் பண்ணி கொடுப்போம். இதுவும் யூனிகான் தான், கிரே கலருங்க, 2012 மாடலு, 45 ரேட்டு சொல்கிறோம், உங்களுக்கு ஒரு 42 ஃபைனல் பண்ணி கொடுப்போம். அது பல்சர் பார்த்தீங்கன்னா 2013 மாடலுங்க, அது ஆக்சுவல் ரேட்டு 45 வரும், உங்களுக்கு நாங்கள் 41 ஃபைனல் பண்ணி கொடுப்போம். இங்கே பார்க்குறது வந்து AS200 2015 மாடலு, NS200க்கு முன்னாடி வந்த மாடலு, இது குட் கண்டிஷனில் தான் இருக்குது, டயர் ரெண்டுமே எல்லாமே புதுசு, பேட்டரி புதுசு. உங்களுக்கு வந்து ரொம்ப இது விலை கம்மியாக தான் வரும், 60 இதை ஃபைனல் பண்ணலாம். பல்சர் வந்து இது 180ங்க 12 மாடலு, உங்களுக்கு 47 வரைக்கும் ரேட்டு சொல்கிறோம், உங்களுக்கு 43 ஃபைனல் பண்ணி கொடுப்போம். இந்த மாடல் பல்சருங்க, லோ பட்ஜெட்டில் இது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், 41 சொல்கிறோம், உங்களுக்கு வந்து 38,000 நாங்கள் பண்ணி கொடுப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே 20 மாடல், 21, 18 மாடல் இருக்குது. இது எல்லாமே டபுள் டிஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் மாடல், கட் சீட்டில் 3 வண்டி இருக்கும், உங்களுக்கு அது வந்து இயான் மாடல் ஒன்று இருக்கும். இது வந்து 75 80 வரைக்கும் எல்லா வண்டியும் கலந்து இருக்குது, வாங்க எடுத்துக்கலாம், இதுமே நாங்கள் லோன் போட்டு கொடுத்துருவோம். மாடல் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு மைலேஜ் வர வண்டி, CD100, பிளாட்டினா, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு எல்லாமே, அது எல்லாமே 60-70-80 கிலோமீட்டர் வரைக்குமே கொடுக்கும். நீங்கள் அந்த மாதிரி வண்டி பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா வாங்க எடுத்துக்கலாம். அது வந்து 55 60-70 வரைக்கும் லைனாக இருக்குது, மாடலை பொறுத்து இருக்குது. எல்லாமே எக்ஸலுங்க, எக்ஸல் 100 எல்லாமே செல்ஃப் ஸ்டார்ட்டு. இது 19, 20, 21, 20 மாடல் வரைக்கும் இருக்குது. இது உங்களுக்கு வர்றப்போ நீங்கள் லோன் போட்டு எடுத்துக்கலாம், ரெடி கேஷ் கொடுத்தும் எடுத்துக்கலாம். இது 47-50-55 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்கூட்டி பெப் இருக்குங்க, ஆக்சிஸு, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆக்டிவா, டியோ எல்லாமே இருக்குது. இது உங்களுக்கு விருப்பம் போல் ரேட்டு கிடைக்கிறதில்ல, எல்லாமே லோ பட்ஜெட்டில் தான் ஹை பட்ஜெட் இருக்குது.
இப்போ எக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 ரூபா வரைக்கும் கொடுப்போம். அதே டியோ மாடல்லாம் பார்த்தீங்கன்னா 78 ரூபா 80 ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஹை பட்ஜெட்டில் அந்த ரேட்டு தான் வரும் உங்களுக்கு. பசங்களுக்கு உள்ள ட்ரெண்டிங் வண்டிங்கெலாம் நம்ம இப்போ நம்ம வந்து பசங்களுக்கு உண்டான ட்ரெண்டிங் வண்டிங்கெலாம் பார்த்தோம், அது இல்லாத ஃபேமிலி மேனுங்களுக்கு உண்டான வண்டிங்களையும் பார்த்தோம், மைலேஜ் வர வண்டிங்கெலாம் பார்த்தோம். இப்போ இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது வண்டி வேணும்னாலும் எங்கள் ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 70 கிலோமீட்டர் சுற்றுலாவில் நாங்கள் லோன் போட்டு கொடுத்துருவோம். அப்படி முன்னே உங்களுக்கு வேறு தகவலாம் வேணும்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வர வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் 5 லிட்டரு பெட்ரோலு ஆஃபர் கொடுக்குறோம். இதே ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ராயல் ஆட்டோ கன்சல்ட்டிங்ல என்ன கலெக்ஷன் ஆஃப் பைக்ஸ் இருக்குது, என்ன ப்ரைஸில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, அது எல்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு என்ன பெஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம சேனல் மூலமாக வந்து என்ன பெஸ்ட் ப்ரைஸ் வந்து பண்ணித்தராங்க எல்லாமே வந்து பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்களுக்கு ஏற்ற மாதிரி கவர் பண்ணுறதுக்காண்டி நிறைய பசங்க வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பைக்காக எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருக்கிற ஷாப்பை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து உங்களுக்காண்டி வந்து எடுத்து கவர் பண்ணி போட்டுருக்கோம். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க எனக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன பைக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, என்னென்ன மாடலில் இருக்குது, என்ன ப்ரைஸில் இருக்குது, இஎம்ஐ ஆப்ஷன், யார் யார் எலிஜிபிலிட்டி இல்லை எல்லாமே வந்து இந்த வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு R15 V3 இருக்குது, முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, லாஸ்ட்டில் வந்து டியூக் இருக்குது. ஸோ இவங்களோட ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா செக்மெண்ட்டான பைக்ஸும் வந்து இருக்குது. ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18,000 ரூபாலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 2.5 லட்சம் ரூபா உண்டான எல்லா பைக்ஸுமே வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்க, நான் வண்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பெஸ்ட் ஆஃபர் பெஸ்ட் ப்ரைஸ் நேஷபிள் எல்லாமே வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு கால் பண்ணி என்கொயரி பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நைட்டு ஒரு 8-9 மணிக்கோட விட்டுருங்க, அதுக்கு மேலே வந்து கால் பண்ணி பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஃபேமிலி இருக்குது. ஈவன் 1:30 2 மணிக்கெலாம் வந்து கால் வரும்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஒரு 8:30 9:00 வந்து கால் பண்ணிப்பாங்க. சண்டே வந்து மோஸ்ட்லி வந்து எடுக்க மாட்டாங்க, சில பேர் வந்து எடுப்பாங்க, சில பேர் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதை கன்சல்ட்டிங்கை பொறுத்து. ஸோ அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கேன் எனக்கு, இதே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் சரண், ஸ்டே சேஃப் அண்ட் பிஹேப் யூ லவ் யூ ஆல். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பை.